படம் சொதப்பல் தயவா குழப்பிட்டாங்க. படம் பார்த்ததுக்கு ஒரு கோட்டை அடிச்சு பசாம உட்காந்துக்கலாம். ஒரு வாரமா தயவா சத்தியமா எதிர்பார்த்தது வேற லெவலு. ஹன்சியோட அம்பா கூட எதிர்பார்த்தது வேற லெவலு. ஆனா செம சொதப்பல் சிம்பு காண்டியா பகவானம்னா சிம்புக்கு மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஃபைட் சீனோட முடிச்சிட்டாங்க. எந்த இதுவுமே இல்லை. பூரா ஃப்ளாப். எதிர்பார்த்தது வேற லெவல், நடந்தது வேற லெவல். செம சொதப்பல் ஸ்டோரியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். ஸ்டோரி ஒரு என்ன ஒரு எபிசோட் மாதிரி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாடகத்தோட எபிசோட் மாதிரி இருந்துச்சு. என்ன தலைவா அதானே, அதான் உண்மை. ஒரு நாடகத்தோட எபிசோட் மாதிரி தான் இருந்துச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. படம் எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கு தம்பி. சிம்பு சூப்பராக நடிச்சிருக்காரு. சிம்பு நல்லா செஞ்சாரு. சின்ன படத்தில் சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அந்த டிரைவரையும் காணும், அந்த கிளீனரையும் காணும். அதை பிடிச்சிருந்தா ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் பிடிக்க தவறிட்டாங்க டேரக்டர் எல்லாமே. அடுத்த வாட்டி சொன்னால் அதை அவர்கிட்ட சொல்லிருங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. படம் எப்படி இருக்குண்ணா? பரவாயில்ல, சுமாராக நல்லா இருக்கு. சிம்போட் ஆக்டிங் எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கு. ஓட மூவி எப்படி? நல்லா இருக்கு. எந்த மாற்றமும் நல்லாயிருக்கும் படம். ஓரளவுக்கு சாங்கில் எப்படி இருந்துச்சுன்னா? சாங் பரவாயில்லைங்க. மியூசிக்னா? மியூசிக் பரவாயில்ல, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிட்டுருக்காங்க ப்ரோ? ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிட்டுருக்காங்க ப்ரோ? அவ்வளோ பேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. சூப்பர். பொம்பளை பிள்ளைங்களுக்காக இருக்கு. எஸ்டிஆர் தான் ப்ரோ. எஸ்டிஆர்லன்னு ஒன்றும் இல்லை ப்ரோ. படம் எஸ்டிஆர் வரலாம். ஸ்டோரிலாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு அன்பிலீபுலாக இருக்குது. பார்க்கலாம். பேசாம வீட்டில் வந்து தூங்கிருக்கலாம். அவ்வளோதானே. சாங்கில் எப்படி இருந்துச்சு? சாங்கே இல்லைண்ணே, அதில் வெறும் ஒரு ஒரு பாட்டு வருது. அவ்வளோதான், அதுவே கடைசி வரையும் கொண்டு போயிடுறாங்க. எதை பேஸ் பண்ணி படம் எடுத்துருக்காங்க? எதை இந்த பழைய காலத்தை அப்படி தூக்கி தூக்கி அப்படியே வரிசையாக கொலை, சைக்கோ கொலை, இந்த ராசசன் சைக்கோ அந்த மாதிரி வச்சு அதில். ஆனால் அது அவனுக்கு எது கொள்றானே தெரில. அதோட முடிச்சிடுறாங்க. கொடுத்த என்ன ரோல் பண்ணியிருக்காரு? சும்மா ஒரு சீன், ரெண்டு சீன். ஹன்சிகா என்ன ரோல் பண்ணியிருக்காங்க? அவங்க தான் ஹீரோயின் படத்தில். வேறு ஒன்றுமே இல்லை. ஹன்சிகா அவசரம் பார்க்கலாம், அவ்வளோதான். படம் சொல்கிற மாதிரி ஒன்றுண்ணே. சிம்புக்காக வந்தான், ஏமாற்றிட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டோரி எதை அடிப்படையில் எடுத்துருக்காங்க? பழைய ஸ்டோரி தான் நான் சொன்ன மாதிரி தான். பழைய ஸ்டோரி தான் பூரா. சாங்கே படத்தில் இல்லைண்ணே. ஏதோ ஒரு காமெடியே இல்லை. படம் சொன்ன போனால் நாடகம் மாதிரி தான். வேறு ஒன்றுமே இல்லை படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப் பூரா சொதப்பல் தான். நான் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லையே. ஹன்சிக்காக தான் படம் தூங்கிட்டேன். செகண்ட் ஹாஃப் எஸ்டிஆர் ஃபேனு. கண்ணசுன்னு தூங்கிட்டு இருந்தாப்புல செகண்ட் ஹாஃபில் சூப்பர் சூப்பர்னு எதுக்கு கத்துறேன் தெரியல. நான் கத்திக்கிட்டு இருக்கேன். சுமாராக தான் போகுது. ஸ்டோரியில் எப்படி இருக்கு? ஸ்டோரி ராட்சசன் படம் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. சிம்போட என்ட்ரியில் எப்படி இருந்துச்சு? ரெண்டு சிங்கத்தை வராப்பில் ரெண்டு சிங் நல்லாயிருக்கு. சாங்கெல்லாம் இருக்கப்போ இல்லை ப்ரோ. ரெண்டு சாங் இருக்கு, லவ் சாங். அவ்வளோதான். காமெடி சீன்னா? காமெடி சீன் அவ்வளோக்கா இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் ஹாஃப் சுமார் தான். செகண்ட் ஓவராலாக சுமார் ஓகே. ஒன் டைம் பார்த்து அவ்வளோதான். ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் இல்லை ப்ரோ. க்ரைம் ஸ்டோரி மாதிரி. சிம்போட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அது சிம்பு மொத்தமே ரெண்டு மூணு சிங்காக வரப்பில் அவ்வளோதான். வர சீன்லாம் மாஸ்டர் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி வேறு. காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட் வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும்.